ஒருத்தங்க கேட்டாங்க, அதாவது ஒருத்தங்க கேட்டான், அவனுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணேன், அவ்வளவுதான். எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னா அது வந்து ரொம்ப. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டி வ்ளாக். இது வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் எதுக்கு மேக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக பண்ண நேட்டிவ் விளாக் வந்து ஒரு 50-50 ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது, ஓகே ஃபைன், இப்போ இருக்க நீ ஸ்டேஜுக்கு வந்து இது ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் எல்லாரும் வந்து நம்ம வீடியோ ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லிட மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து என்னென்ன, அதாவது என் ஒப்பீனியன் என்ன, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் கைஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக போர்ட்ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வ்ளாக் எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் வ்ளாக் தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண அந்த டாக் கேர் சென்டர் தங்க மெமோரியல் ட்ரஸ்ட் வந்து நான் இந்த வ்ளாக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதை எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கணும்னு தெரில, அதுதாங்க வேற ஒன்றும் இல்லை. செகண்ட் ஒன் வந்து, நீ ஊருக்கு போகிறதெல்லாம் வ்ளாகாக போடுவியாடா? ஏன்டா ஊருக்கு போகிறதெல்லாம் வ்ளாகாக போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை போடாமல் தான் இருக்காங்களா என்ன? ஒரு பாப்புலரானவங்க போட்டால் ஓகே, இப்போ தான் பிகினர்ஸ் எல்லாம் வந்து போட்டால் போடுவியாடான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ஒன்றும் நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் அதாவது ஒருத்தங்க கேட்டாங்க, அதாவது ஒருத்தங்க கேட்டான், அவனுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக பேக்ரவுண்டில் பேசாமல் ஸ்பாட்டில் பேச மச்சான், அது வந்து இன்னும் ரீச் ஆகும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ஆக்சுவலாக ஹேட்ஸ் ஆஃப் தான் மச்சான், இந்த பாயிண்ட் வந்து நானே நோட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதாவது இனிமேல் வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து பேக்ரவுண்டில் பேசாமல் ஸ்பாட்டில் பேசணும் தான் வச்சுருக்கேன். இதுவரை ஏன் வந்து நான் பேக்ரவுண்ட் போட்டேன் அப்படின்னா, ஸ்பாட்டில் பேசுறதுக்கு வந்து ஒரு தயக்கம் மச்சான், வேற ஒன்றும் இல்லை, அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இருந்தாலும் நான் அது இந்த தயக்கம் இருக்கக்கூடாது, இனிமேல் நான் ஸ்பாட்டில் பேசுகிறேன். தென் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேயே உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருது ப்ரோ, ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக அது அன்னோன் பர்சன் தான். அவர் என்ன, ஓகே ப்ரோ கண்டிப்பாக, அதாவது ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் ஒரு சிலது காமிச்சா உள்ளே போய் பார்ப்பீங்கன்னு ஒரு தாட் தான், வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் ஒரு சிங்கிள் கிளிக் மட்டும் நான் காட்டுறேன், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ரோ, கண்டிப்பாக மாற்றிடலாம். தென் ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபஸ்ட்டு வ்ளாக் ஓகே, தென் நெக்ஸ்ட் அந்த நேட்டிவ் வ்ளாக்னு ஒன்று போட்டிங்களா, அதில் வந்து கண்டென்ட்டே இல்லை ப்ரோ, ஸோ அதை அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இந்த இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இருந்தாலும் ஒரு மெமரிஸ்க்காக தான் போட்டேன், என்ன சொல்கிறது, அது எப்போ பார்த்தாலும் அது வந்து ஆக்சுவலாக ஒரு பாஸ்ட் மெமரிஸாக இருக்கும். ஒரு அதே ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஃபீல் கிடைக்கும். இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்கன்னு பார்த்தேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ, இனிமேல் போகிறது வந்து நான் கண்டென்ட்டோடு ட்ரை பண்ணுறேன். தென் 6th பாயிண்ட்டு, எனக்கு எல்லா ப்ளாகும் ஓகே எக்ஸப்ட் நேட்டிவ் தேர்ட் பார்ட் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக நான் அந்த தேர்ட் பார்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் என்னென்னா, இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக நைட் ஃபங்க்ஷன், அதாவது சாமி ஆடுறது மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது தெரியல, அது என்ன டிஃப்ரென்ஸாக காட்டுறது, சாமி ஆடுறதுல நான் என்னங்க காட்ட முடியும், நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலும் ஓகே ஃபைன் ப்ரோ, அதை விட்டுங்க, பார்த்துக்கலாம். அதாவது 7th பாயிண்ட் வந்து, தேவையில்லாத சீனை டெலீட் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக நானே எடுக்கிறனாலே என்னமோ எனக்கு எடுக்கிற எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சி போயிருங்க. சரி ஓகே, இனிமேல் வந்து எனக்கு நான் ரொம்ப பிடிக்கிறது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பிடிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் 8th பாயிண்ட், டெய்லி ஷார்ட்ஸ் போடு மச்சான், வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை சொன்னது வந்து எனக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு ஃப்ரெண்டு. ஓகே ப்ரோ கண்டிப்பாக, நீங்கள் சொல்கிறனால தான் நான் இப்போ டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் முடிஞ்ச வரை போட்டுட்ருக்கேன். எப்படியாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டணும்னு எதையாச்சும் ஒன்று போட்டுட்ருக்கேன், போட்டுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் கமெண்ட். ஓகே தென் 9th பாயிண்ட், இதுதாங்க கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை.
பார்ட் பார்ட்டாக போடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு காமெடியாக சொல்லலை, சீரியஸாக சொன்னாங்க. அது நான் யாருன்னு சொல்ல மென்ஷன் பண்ணல. ஏன் சின்ன சின்ன ஆள் வந்து பார்ட் பார்ட்டாக போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ப்ரோ? ஓகே, அது வந்து நான் கோபப்படுறேன்னு கூட வச்சுக்கோங்க. உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் பார்க்குறவங்க வந்து எப்படியும் ஒரு ஃப்ரீ டைமில் தான் வந்து எப்படியும் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஒரு ஆக்சுவலாக அந்த நான் ஃபுல்லாக ஒரே வீடியோவை போட்டிருந்தா ஒரு 40 minutes அந்த மாதிரி ரேஞ்ச் வந்திருக்கும். எப்படியோ 35 to 40, ஈவன் 30 to 40 அந்த ரேஞ்சில் கூட வந்திருக்கும். உட்கா யாரும் விரும்ப மாட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் 30-40 minutes உட்காந்து பார்க்கணும்னு வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டும் இல்லை, ஒரு நேட்டிவ் பிளாக் தான். அப்படிங்கிறனால தான் சரி நாலு பார்ட்டாக போடலாமேனு தான் போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஹர்ட்டிங் மாற்றி போடலாம், ஹர்ட்டிங் தெரியுது ஒன்று. தென் 10th பாயிண்ட் வந்து இதான், கார் ஓட்டுறேன்னு சொன்னேன், சீட்டில் ஏறி உட்காந்த கார் போச்சு, நீ எங்கடா ஓட்டினேன் அப்படின்னு. ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, என் கேங் ஒன்று இருக்குது, அது வந்து எல்லாருமே கலாய்ச்சாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் கார் ஓட்டுறேன்னு போய் சொல்லி என்னடா பண்ண போகிறேன், எந்த ஐஃபோ எதா இருக்குன்னு ஒரு கிளிப்பு போட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் நீங்கள் நிறைய பேர் சொன்ன கண்டென்ட்லாம் இருக்காதிங்க. பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தனுஷ்கோடி ஒரு ட்ரிப் இருந்துச்சு, அதோடது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ்கோடிக்கு வெயிட் பண்ணுங்கள். இது போக நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் ஒரு சிலர்லாம் வந்து நெக்ஸ்ட் பிளாக் எப்போ எப்போ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லும்போதுலாம் ஒரு என்ன சொல்கிறது, செம ஃபீலு. அதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க கண்டிப்பாக, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதாவது சரி ஓகே சொல்ல முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லி ஆகணும், எல்லாத்துக்குமே ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வந்த சஜஷன்ஸை விட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம், ஒரு பக்கம் பார்த்தோம் பேசுவோம், இந்த டைம் அவங்கள பார்க்குறோன்னா அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்டருந்து வந்த ரெஸ்பான்ஸு சஜஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் டைரெக்டாக சொல்ல முடியல, அவங்களுக்கு வந்து புரியணும். சரி நம்மளைத்தான் சொல்ல வரேன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், அவங்களுக்கு புரிஞ்சால் ஓகே அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணா, அதாவது எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. யா ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம். See you guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.